ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கார்லிக் நானும் பன்னீர் பீஸ் கிரேவியும் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மைதா மாவு 200 மைதா மாவில் அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சர்க்கரை, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, இல்லாட்டினா வீட்டில் இருக்க மாவு சோடா, ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இது மாதிரி பிசைஞ்சு அரை மணி நேரத்துக்கு வச்சிடணும். அப்போ புளிச்சாதான் நல்லாயிருக்கும். அப்புறம் கிரேவிக்கு வளர்க்கும் போல் இது வந்து நம்ம வித்தியாசமாக இன்றைக்கி ஒரு கிரேவி செய்ய போகிறோம். எப்போவுமே பன்னீர் குழம்புக்கு நம்ம வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக அரைச்சி வேக வச்சு தாளிது போடுவோம்னா, இன்றைக்கி அப்படி கிடையாது. தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ், முந்திரி பருப்பு, தேங்காய், இதையெல்லாம் வந்து நம்ம வந்து நான் தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன். இதில் வந்து எல்லாத்தையும் வேக வச்சு அரைச்சி அந்த விழுதத்தை இன்றைக்கி நம்ம தாளிதம் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட இந்த தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸு, பூண்டு, முந்திரி போட்டு வேக வச்சு இந்த இதை வந்து வெந்த பின்னால் ஆற வச்சு அரைச்சி நம்ம தாளிதம் செய்யணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த கார்லிக் நானுக்கு பொடி பொடியாக பூண்டை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். 200 பன்னீர் வாங்கியிருக்கேன், பட்டாணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி நம்ம தாளிதம் செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம சட்டியை வந்து வச்சாச்சு. 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நம்ம ரெகுலர் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுது, வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ், முந்திரி, பூண்டு, இந்த அரைச்ச விழுது வந்து நம்ம இதில் போட்டுடணும். போட்டு நல்லா அதை பச்சை வாசம், அதே மாதிரி காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு சீரகத்தூள், மூணையும் வந்து நான் இது போட்டிருக்கேன். காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இது நல்லா இந்த மசாலா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் இருக்கணும். இதில் அதுதான், அதாவது நம்ம ரெகுலர் பன்னீர் குழம்புல வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக அரைஞ்சி எண்ணெய் நிறைய ஊற்றி பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம வேக வச்சு அரைச்சி பண்ணுறதுனால எண்ணெய் அதிகம் செலவாகாது. அதுதான் இது வந்து இந்த மசாலா வந்து நல்லா நமக்கு ஆனோன்னா, நாம் வந்து பன்னீர் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், 200 பன்னீர் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம கிரேவி முதல் ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கிரேவி அழகாக நம்ம தொட்டுக்கிற பதத்தில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா சுத்தமாக, நான் எண்ணெயில் எதையும் வதக்கலை, நல்ல பன்னீரை வந்து நல்லா 2-3 தடவை தண்ணி போட்டு கழுவிட்டு நான் போட்டுட்டேன். சிலர் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யலை. நம்மளோட பன்னீர் பீஸ் பட்டர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து நம்ம கார்லிக் நான் வந்து செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம இறக்குற டைமுக்கு நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம கையில் நல்லா வந்து பிச்சு போடணும். நான் இது கூட கடையில் நான் வாங்கலை, கீரை ஒரு கத்தை வாங்கி நான் வந்து காய வச்சுருக்கிறேன். அது நம்ம 2 கத்தை கம்மி விலைக்கு வந்துடுறப்ப வாங்கி, இப்போ வெயில் சீசனு, அந்த டைமுக்கு நாம் வந்து அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் போட்டு 30 நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் கொழக்கொழந்தான் மாவு பேசினேன், சப்பாத்தி கல்லில் வராது. அதாவது தேக்கிற இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கையில் இழுத்துக்கணும். இது மேலே பார்த்தீங்களா, இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும் நம்ம பூண்டை. இது மேலே வந்து இந்த நான்ல போட்டுணும். இது வந்து இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் அந்த நெருப்பில் டைரெக்டாக காட்டுவாங்க. இந்த சப்பாத்தி தட்டுற அந்த ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்குது, அந்த ஸ்டாண்டு இருக்கிறவங்க டைரெக்டாக இதை 1 நிமிஷம் வெந்த பின்னால் காட்டலாம். இப்போ எங்கிட்ட அது இல்லை, அதனால் நார்மலாக நம்ம எப்போ நம்ம போடுற சப்பாத்தி மாதிரி இந்த ஒரு பக்கம் மட்டும் போதும். சிலருக்கு இது பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க நம்ம பூண்டை வந்து அரைச்சி நம்ம சப்பாத்தி மாவு பிசையிறப்பவே போட்டு கூட அரைச்சிக்கலாம். அது வந்து ஃபுல் சப்பாத்தியும் மணக்கும், இது நம்ம வாயில் வர்றப்ப இந்த பூண்டு வரும். இதுதான் வந்து நம்ம கார்லிக் நான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட கார்லிக் நானும் பன்னீர் பீஸ் கிரேவியும் அழகாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், பன்னீரில் வந்து மில்க் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, பீஸும் நிறைய ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸு, ஜிங்க்கு எல்லாமே இருக்குது. மைதா இது வந்து கார்லிக், இது கோதுமையில் அவ்வளவு வர்றதில்லை. இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் கோதுமையில் செஞ்சுக்கோங்க. எப்போச்சும் இருக்கா நம்ம கடையில் போய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு,
கடையில் போய் நாம் வந்து வாங்கி அது எதோ போடுறங்கிறாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க வயசு குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நாமளே வந்து இந்த கார்லிக் நான் வீட்லேயே செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் வேலை. மைதா மாவு பிசைஞ்சு வச்சுட்டா அது ஒரு 30 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம கிரேவி செஞ்சிட்டோம்னா செஞ்சிடலாம். பூண்டை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி மேல் பக்கத்தில் வச்சு நம்ம கொஞ்சம் கையில் லேசாக அமுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி ஆயிரும். நம்ம டைரெக்டாக கேஸில் காட்டினாலும் நல்லாயிருக்கும். அது செய்ய முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை, நம்ம ரெகுலர் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுடலாம். நீ இது நம்ம ஹோம்மேடாக செய்கிறப்ப குழந்தைகளுக்கு, வயசு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. பார்த்தீங்களா, நான் வந்து கார்லிக் நான் அண்டு பன்னீர் பீஸ் கிரேவி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வேனிஸ் ஃபேக்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.